அனைவருக்கும் வணக்கம். இஆஃபீஸ் இந்த இஆஃபீஸ்ன்ற சிஸ்டம் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் 23-24 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இஆஃபீஸ்ன்றது என்னென்னா, வழக்கமாக நம்ம ஃபைல் போட்டு நடவடிக்கை எடுக்கிறத வந்து டோட்டலாக எலக்ட்ரானிக் வெர்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறது தான். இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இந்த டேர்ன் அரவுண்ட் டைம் சொல்லுவோம், அந்த ஸ்பீடு, ஃபைலை ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீடு கூடுதலாகும். இன்னொன்று, ஒரு டோட்டல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ எந்த ஃபைலு எவ்வளோ வேகத்தில் எங்கெங்கெல்லாம் ப்ராசஸ் ஆச்சு, எங்கேயாவது டிலே இருக்கா அப்படிங்கிற அந்த டோட்டல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஓவராலாக இது எல்லாம் சிஸ்டத்தில் உள்ள எல்லாரும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட ஒரு எஃபிஷியன்சி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மெயின் இஆஃபீஸோட அட்வான்டேஜ். நம்ம டிபிஹெச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கோவிட் டைமில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்லேயே இதனோட தேவைகள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ ரிமோட்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஆஃபீஸ் சிஸ்டம் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நீடு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனோட தொடர்ந்து வந்து ஏப்ரல் 2022 டிபிஹெச்சோட ஹெட்குவார்ட்டர்ஸில் இந்த இஆஃபீஸ்ன்ற முறையை உருவாக்கணும். ஸோ அதனோட சக்ஸஸை பொறுத்து அடுத்த லெவலில் நம்ம இப்போ ஜூலை 2023 மாண்புமிகு அமைச்சர் வந்து இதை மாவட்ட அளவிலையும் பிளாக் அளவிலையும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக்லேருந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் வரைக்கும் என்டையராக இஆஃபீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதிலோட ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இஆஃபீஸில் ஒரு ஃபைல் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இஆஃபீஸில் வந்துட்டு ஃபைல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த இஃபைல்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகிறோம். வந்துட்டு நமக்கு வரக்கூடிய தபால் எல்லாமே ரெசிப்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ரெசிப்ட்ஸோட இன்பாக்ஸ்குள்ளே போய்க்கிறோம். இந்த ரெசிப்ட்ஸோட இன்பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இந்த லெட்டர் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னா புட்டின் ஃபைல் கொடுத்துட்டு க்ரியேட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நோட் டிராஃப்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். நோட் டிராஃப்ட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரெசிப்ட் வந்துட்டு நம்ம ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த கன்வெர்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைலோட இன்பாக்ஸில் வந்துடும். நமக்கு இந்த ஃபைலோட இன்பாக்ஸில் வந்துட்டு இந்த நோட்ஸ் இங்கிட்டிங் பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு டிராஃப்ட் பார்க்கணுன்னா வந்துட்டு டிராஃப்டில் போய்ட்டு வியூ டிராஃப்ட் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு அனுப்பிடுறோம். அதுக்கு டைரக்டர் வரைக்கும் போயிட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு திருப்பி வந்துட்டு கன்சர்ன் யார் சார் கமிச்சாங்களோ அவங்கள்ட்ட நமக்கு அந்த கன்சர்ன் பர்சனுக்கே வந்துடும். அவங்க வந்துட்டு டிஸ்பேச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஸ்பேச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்பேச் ஆகிடுச்சுன்னா ஸோ நம்ம இந்த இஷ்யூவில் போயிட்டு சென்டரில் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பேச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரெசிப்ட்ஸ்னால் வந்துட்டு நமக்கு தபால்ஸ் வந்துட்டு இன்கமிங். அது நமக்கு அதை ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் இன்பாக்ஸில் இருக்கும். அதை டிஸ்பேச் பண்ணிட்டோம்னா நம்ம இஷ்யூ சென்டரில் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு இஆஃபீஸோட ஃபைல் ப்ராசஸஸ். வழக்கமாக வர அந்த தபால் ஃபைல் போகிறது தான் எலக்ட்ரானிக்கில் ரிசிப்ட்ஸாக வரும். அந்த ரிசிப்ட்ஸை வந்து நம்ம டயரைஸ் பண்ணி ஒரு நம்பர்லாம் அதுக்குண்டான ஒரு நம்பரை கொடுத்து அதை அந்த கன்சர்ன்டு அசிஸ்டண்ட்டு ஃபைலை ப்ராசஸ் பண்ணி அதுக்குண்டான அதிகாரிகள் சூப்பர்டென்ட்டு, ஏஓ, இல்லை டிடி, ஜேடி, டிபிஹெச் அப்படிங்கிற வெவ்வேறு லெவலில் உள்ள அதிகாரிகள் அதை அப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் அது அந்த கன்சர்ன் அசிஸ்டண்ட்டுக்கு திரும்பி வந்து அஃபிஷியலாக தபாலாக டிஸ்பேச் ஆகும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸை வேகப்படுத்தவும் முடியும், நம்மளால் மானிட்டர் பண்ணவும் முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் லெவல்லேருந்து வர தபாலோ, இல்லை மற்ற எச்ஓடிகளேருந்து வர்றதோ, இல்லை ஈவன் பப்ளிக் பெட்டிஷன்ஸோ, எல்லாமே இதை நம்ம டைரைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். எஃபிஷியன்சின்றதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் வருது. ஸோ எந்த தபாலும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் விட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம். இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, இஆஃபீஸ் நம்மளோட டிபிஹெச்சை பொறுத்த வரைக்கும் எந்தவித அடிஷ்னல் ரிசோர்ஸஸும் இல்லாமல் வெறும் நம்மளோட பணியாளர்களுடைய இன்வால்மெண்ட் ட்ரைனிங்கில் மட்டுமே இந்த எக்ஸ்பேன்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கரண்ட்லி வந்து டிபிஹெச் ஆஃபீஸ் தான் இந்த ஸ்டேட் லெவலில் செகண்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ இதுக்காக நம்மளோட பணியாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.